அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம முட்டை சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு நாலு முட்டை எடுத்து இந்த மாதிரி உடச்சி ஊத்திக்கோங்க. உடச்சி ஊத்திட்டு அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மஞ்சக்கருவு வெள்ளக்கருவு நல்லா கலந்துடணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு அந்த கலந்து வச்ச அந்த முட்டையை வந்து இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த பாத்திரத்தில் நான் சேர்த்திட்டேன். இப்போ வந்து இது ஒரு இட்லி சட்டியில் வச்சு ஆவியில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் விட்டுருங்க. முட்டை நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதை வந்து பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர் ஸ்கொயராக இப்போ கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் லைட்டாக லெமன் ஜூஸ். லெமன் வேண்டான்னு நினச்சா நீங்கள் வச்சுக்கூட வேணாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த முட்டையை வந்து இதில் சேர்த்து நல்லா பரட்டி வச்சுருங்க. இப்போ இது கூட நல்லா நம்ம இதை வந்து பரட்டி வைக்க போகிறோம். இந்த மாதிரி கலந்துட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. 10 மினிட்ஸ் அதை ஊற வச்சதுக்கப்புறம் ஆயில் சூடாயிடுச்சுன்னா நம்ம வந்து எடுத்து வச்சதை வந்து போட்டு பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு கிறிஸ்பியாக அது வர வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ஓ, இங்கே பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு முட்டை சில்லி ரெடி ஆயிடுச்சு. வழக்கமாக எப்பயுமே வந்துட்டு நீங்கள் ஆம்லெட் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பீங்க. குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு வச்சிடலாம். ஸ்கூல்லேருந்து வந்ததையும் அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் எலுமிச்சம்பழம் சேரும்போது முட்டை கூட நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.